Hi students. Next, Roman letter 9. Answer briefly. First question, define friction. Give two examples of the utility of friction in day-to-day life. Friction enna define pannanum. Next, nama day-to-day life la nammala friction eppadi utilize pandradhukku rendu example ezhudanum. Frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move relative to other. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை ஃப்ரிக்ஷன் சொல்கிறதுனா எப்படி அரைஸ் ஆகுனா ஏதாவது ரெண்டு பாடிஸு ரெண்டு டூ ஆர் த்ரீ பாடிஸு காண்டாக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்ட் பண்ணும்போது அது இல்லை ரெண்டு சர்ஃபேஸ் ரிலேட்டட் டு ஈச் அதர் மூவ் பண்ணும்போது ஓகே காண்டாக்ட் மூவ் டூ ஆர் மோ பாடிஸ் இன் காண்டாக்ட் மூவ் ஆர் டென்டு டு மூவ் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஒன்று இன்னொன்றுக்கு ரிலேட் பண்ணோம். ஒரு சர்ஃபேஸ் மூவ் ஆகாமல் இருக்கலாம், அடுத்தது ஒன்று இன்னொன்று மூவ் ஆகலாம், இல்லை ரெண்டு சர்ஃபேஸஸும் மூவ் ஆகலாம். அது ரெண்டுக்கு இடையில ரிலேஷன் ஓகே. ஸோ தட் இஸ் கால்டு வாட். அப்போ அது ரெண்டு சர்ஃபேஸ் காண்டாக்ட் பண்ணும்போது அதுக்கு இடையில் ஆட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தட் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் கீழே ஒரு ஒரு சர்ஃபேஸ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கு, இது ஸ்டாட்டிக்கில் இருக்கு இல்லையா, அட்ரஸில் இருக்குது, மேலே இருக்கிறது மூவ் பண்ணுறோம். இப்போது இது மூவ் புஷிங் ஃபோர்ஸ் இந்த சைடில் ஆக்ட் பண்ணும்போது ஓகே, அப்போது ஒரு இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக எகெயின்ஸ்ட் ஆக்ட் பண்ணும், தட் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆயிடுச்சா, அந்த க்ரீன் கலரில் ஒன்று மேலே இருக்குல்ல ஒரு உட்டன் பீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு சர்ஃபேஸஸ் இன் காண்டாக்ட். இப்போ ஒரு ஃபோர்ஸ் இந்த சைடில் ஆக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஃபோர்ஸை ஆப்போசிட் ஆக்ட் பண்ணோம். ஸோ புஷிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக எது ஆக்ட் பண்ணோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். இல்லை புல்லிங் ஃபோர்ஸாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம் ஓகே. அப்போது இதுதான் சொல்கிறது. அப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஆக்ட் பண்ணக்கூடிய அது ரெண்டு சர்ஃபேஸும் காண்டாக்ட் பண்ணும்போது தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், கிளியர். இட் ஆன்டிக் இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி மூவிங் பாடி, கிளியர். அதனோட மீனிங் என்ன, ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகும்போது எப்போவுமே இந்த மோஷனை இதை ஆப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் மீனிங். ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறது ஓகே. எக்ஸாம்பிள், வி வாக் ஆன் ரோடு பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இல்லையா, ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நமக்கு ரோடில் வாக் பண்ண முடியுது. இப்போ ஃப்ரிக்ஷன் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது அப்படி இருந்தேன்னா நமக்கு இதை நம்ம வீட்டில் கொஞ்சம் தண்ணி ஃப்ளோரில் விழும்போது நம்ம கால் ஸ்லிப் ஆகுது இல்லையா. இப்போ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கு, இது ஐஸு ஐஸு ஓகேயா. அப்போ இங்கே ரொம்ப ஸ்லிப்பாகிட்டே இருக்குது, என்ன ரீசன், ஸ்மூத் சர்ஃபேஸ் ஓகேயா. இப்போ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வெரி வெரி லெஸ் ஸ்லிப் ஆகி போகுது, பாருங்க ஸ்லிப் ஆகி போகிறது இருக்குல்ல, அதுதான் கால் அதே மாதிரி ஸ்லிப் ஆகும். இல்லைன்னா அந்த செப்பல் ஷூ வந்து க்ரூவ் இருக்கணும், அப்போ வந்து அந்த அளவு ஸ்லிப் ஆகாது. இப்போ இது ஃப்ரிக்ஷன் என்ன ரீசன், இப்போது இங்கே ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நமக்கு ரோடில் வாக் பண்ணணும்னா ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃபுட் வியர் அண்ட் கிரவுண்ட் ஹெல்ப் அஸ் டு வாக் வித்தவுட் ஸ்லிப்பிங். அப்போது ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிரவுண்டில் ஸ்லிப் ஆகாமல் வாக் பண்ண முடியும். அது காட்டுறதுக்காக தான் இந்த பிக்சரை நான் காட்டுறேன், ரோடில் வாக் பண்ணுறது நமக்கு தெரியும், ஆனால் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா நமக்கு இது என்ன, அதுக்காக தான் இந்த பிக்சரை காட்டுறேன் ஓகே. நெக்ஸ்ட்டு, ரைட் ஆன் தி பேப்பர் வித் எ பென் இஸ் ஈஸி டு ஃப்ரிக்ஷன். இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிறனால தான் நமக்கு பேப்பரில் எழுத முடியுது. இப்போ பென்னுக்கும் பேப்பருக்கு இடையில் ஒரு காண்டாக்ட், ரெண்டு சர்ஃபேஸஸின் காண்டாக்ட் ஓகேயா. ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி எழுத முடியும் ஓகே. இதுதான் நம்ம டே டு டே லைஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூட்டிலைட்ஸ், ஃப்ரிக்ஷனை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது, எக்ஸாம்பிள்ஸ், கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் எனி த்ரீ வேஸ் ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனை எப்படி ரிடியூஸ் பண்ணலாம், ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம் தானே, இப்போ மினிமைஸ் பண்ணுறது எப்படி. இப்போ ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தினா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் மதருக்கு ஸ்விங் மிஷின் இருந்தேன்னா ஸ்டிச் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நாள் ஆக ஆக அதனால் அது மெதிக்க முடியாமல் ஆகிடும் இல்லையா. அப்போது இந்த ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, ஃப்ரிக்ஷனால் தான் மூவ் பண்ண முடியல, இப்போ ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அம்மா ஆயில் போடும் ஸ்விங் மிஷின் இல்லையா, அப்போ தானே. அப்போது இதுதான் நம்மளுக்கு உடனே அவங்க அந்த ஞாபகம் வரணுது ஓகேயா. இப்போ அதான் அதே மாதிரி, அப்போ நம்ம அந்த இடத்துலலாம் ஃப்ரிக்ஷன் நம்ம மினிமைஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா அங்கே நம்ம ஃப்ரிக்ஷனை கூட்டணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நம்மளோட க்வெஸ்சன் என்ன, மென்ஷன் த்ரீ வேஸ் ஆஃப் மினிமைசிங் ஃப்ரிக்ஷன், எப்படி ஃப்ரிக்ஷனை மினிமைஸ் பண்ணலாம். அப்போ கிரீஸ் யூஸ் பண்ணுறோம், ஹெவி வெஹிக்கிள்ஸில் பார்த்தேன்னா இப்போ இதை ட்ரெயின் எடுத்தேன்னா ட்ரெயின் பார்ட்ஸில் இல்லை இதே மாதிரி கிரீஸ் யூஸ் பண்ணுறோம், பிளாக் கலர் கிரீஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா ஓகே, கிரீஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கோக்கனட் ஆயிலு ஓகேயா, இது நம்ம இந்த ஸ்டீம் மிஷின் எல்லாம் பார்த்தோன்னா கோக்கனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் அது நம்மளுக்கு இந்த டோரில் இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லை அந்த டைம்லலாம் அந்த சைக்கிள் இதில் என்ன பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி மிஷின் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. நெக்ஸ்ட் கோகனட் ஆயிலும் மிஷின் ஆயில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கிராஃபைட்டு, இதே மாதிரி மிஷினரிஸ்லாம் மிஷின்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓன் அவுட் ஆகாமல் இருக்கிற இல்லைன்னா இந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த லூப்ரிகன்ஸை யூஸ் பண்ணுறது தான் பேர் லூப்ரிகன்ஸ் சொல்கிறது. ஓகே, அந்த ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்டர் ஆயில் இதுவும் அதே மாதிரி யூஸ் பண்ணுறேன். கேஸ்டர் இந்த சீடு தெரியுதுல உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் இதெல்லாமே லூப்ரிகன்ஸ் தான். ஓகே, லூப்ரிகன்ஸ் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் கால்டு லூப்ரிகன்ஸ். செகண்ட் ஒன் ப்ரொவைடிங் ஸ்மூத் பாலிஷ்டு சர்ஃபேஸு. இப்போ சில இடத்துலலாம் சர்ஃபேஸஸ் பாலிஷாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தாலும் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகலாம். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூசேஜ் ஆஃப் பால் பியரிங் வில் மினிமைஸ் ஃப்ரிக்ஷன். இப்போ எதுக்காக நம்ம பாலிஷ்டு சர்ஃபேஸ்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் காரோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா ரொம்ப பாலிஷாக இருக்குது இல்லையா, அந்த இடம் ரஃப்பாக குண்டு குழியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யும்போது தண்ணி விழுந்துன்னா அந்த இடத்துல தண்ணி கட்டி என்ன ஆகாது ஆய ரஸ்டிங் ஆகிறது சான்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருந்தேன்னா தண்ணி அப்படியே ஒழுகி போகும் இல்லையா. அப்போ சில பிளேஸ்லலாம் நமக்கு ஸ்மூத் பாலிஷ் லேயர் தேவை தான். இப்போ அந்த மாதிரி இடத்துல ஸ்மூத் பாலிஷ் கொடுக்கும்போது ஃப்ரிக்ஷன் அங்கே மினிமைஸ் ஆகும். கிளியர்? ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் யூசேஜ் ஆஃப் பால் பியரிங் வில் மினிமைஸ் ஃப்ரிக்ஷன். பால் பியரிங் இதை சுற்றிட்டே இருக்கும் இல்லை, ரோலிங் ஃப்ரிக்ஷன் நமக்கு எப்போவுமே தெரியும். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் தான் நம்ம இந்த மாதிரி சில பிளேஸில் எல்லா பிளேஸில் எல்லாம் இப்போ சூட் கேஸ் நம்ம ஊருக்கு போகிறோம், ப்ரீஃப் கேஸ் தூக்கிட்டு போகிறோம், அது நம்மளை கையால் தூக்கிடுவோம் வலிக்கும், ஆனால் நம்மளை ரோல் பண்ணிட்டு போகும்போது ஈஸியாக இருக்குது. என்ன ரீசன்? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஈஸி, அங்கே ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்குது. ஃப்ரிக்ஷன் ஓகே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ இதெல்லாம் இந்த த்ரீ வேஸ்லேயே நமக்கு ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ பால் பியரிங்ஸ் எதில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த சைக்கிள் மிஷின் பார்ட்ஸ் அதே மாதிரி ஃபேன் இதிலெல்லாம் இந்த பால் பியரிங் இருக்கும், இந்த மாதிரி லெட் ஷர்ட்ஸ் உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். பாஸ்கல்ஸ் லா அதை பற்றி எழுதணும், அதனோட அப்ளிகேஷன் என்ன. பாஸ்கல்ஸ் லானா இட் ஸ்டேட்ஸ் தட் ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்யூட் அட் ரெஸ்ட் இன் க்ளோஸ் சிஸ்டம் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி த்ரூ ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி லிக்யூட். இப்போ இதை இதை கையில் என் கையில் என்ன இருக்குது, இதை ஒரு பாஸ்கல்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறதுன்னா ஒரு டிவைஸ். ஓகேயா, இதில் வாட்டரை ஃபில் பண்ணி அந்த பிஸ்டன் இருக்கலாம் ரைட் ஹேண்டில் இருக்கலாம் அது பிஸ்டன், பிஸ்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வெசல் இதில் இந்த டிவைஸில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, த்ரூ அவுட் அது ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. வாட்டரை ஃபில் பண்ணி இந்த பிஸ்டன் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஹோல்ஸ் வழி ஈக்குவலாக தண்ணி வெளியில் வருது. ஆனால் நான் ஒரு இடத்துல நான் அப்ளை பண்ணுறோம் மேலே மட்டும், ஆனால் வாட்டர் எங்கே போகுது எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அந்த ப்ரெஷர். ஓகேயா, இப்போ பாஸ்கல் சேஸ் தட் ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்யூடு, லிக்யூடெல்லாம் ஏதாவது ஒரு எந்த ஒரு பாயிண்டில் ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த லிக்யூட் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது ரெஸ்ட்டு. ஓகேயா, என்ன க்ளோஸ் சிஸ்டம் ஓப்பனாக இல்லை க்ளோஸ் சிஸ்டம், இப்போ நான் அந்த கண்டெய்னர் க்ளோஸ் தானே அதுக்குள்ளே தண்ணி வச்சுட்டு நான் ப்ரெஸ் பண்ணும்போது அது லிக்யூடு இல்லையா, ஒரு இடத்துல ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது வில் பி டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஈக்குவலி ஈக்குவலாகவே அந்த ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் த்ரூ அவுட் ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் த லிக்யூடு, லிக்யூட எல்லா டைரக்ஷன்லையுமே அந்த ப்ரெஷர் ஈக்குவலாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிளியர்? இப்போ அண்டர்ஸ்டாண்டா, பாஸ்கல்ஸ் லா ஸ்டேஸ் தட் ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்யூடு, லிக்யூடில் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் எனி பாயிண்டில் ஏதாவது எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் அதில் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த லிக்யூடட்டு ரெஸ்ட் இன் எ க்ளோஸ்டு சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டத்தில் ரெஸ்டில் இருக்கக்கூடிய லிக்யூடில் எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டர் ஈக்குவலி, எல்லாருமே ஈக்குவலாகவே எல்லா லிக்யூடில் எல்லா டைரக்ஷன்லையுமே ஈக்குவலாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கிளியர்? இதுதான் பாஸ்கல்ஸில். கிளியர் அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும், ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் ஈக்குவலாக ஆல் டைரக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கிளியர்? ஓகே, ஊசஸ் அவுட் ஆகுது இல்லையா வாட்டர். த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி ஸ்டடி இல்லையா. த அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல்ஸில் ஒன் இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்பர்ட் யூஸிங் த ஹைட்ராலிக் லிஃப்ட் விச் ஒர்க்ஸ் ஆஸ் பர் பாஸ்கல்ஸில் இல்லையா. நம்ம ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டரில் பார்த்தோன்னா இந்த மாதிரி வண்டியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இல்லையா, காராக இதில் லாரியெல்லாம் லிஃப்ட் பண்ணுறதுக்கே தான் யூஸ் பண்ணோம், ஹைட்ராலிக் லிஃப்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, பாஸ்கல்ஸில். கிளியர்? செகண்ட் ஒன் ஆட்டோமொபைல் பிரேக் சிஸ்டம். ஓகே, பிரேக் அப்ளை பண்ணும்போது அது ஸ்டாப் ஆகுது இல்லையா,
இங்கே அப்படியே கவனிச்சுட்டாலே தெரியும். பிரேக் சிஸ்டில் பிரேக்கு கொடுக்கும்போது எப்படி அந்த ப்ரெஷர் ப்ளூ கலர் அப்படியே வந்து ஜாம் ஆகுது இல்லையா? ஓகே, இதில் இந்த இடத்துல நம்ம பாஸ்கல் சார் என்ன அதில் பாஸ் பண்ணுறது ஹை இந்த வாட்டரோட ப்ரெஷர் தான் அங்கே அப்ளை பண்ணுறது. ப்ளூ கலர் தெரியுது இல்லை, அது ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடு, எந்த ஃப்ளூயிட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளூயிடோட ப்ரெஷர் தான் ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அப்படியே அதை ஜாம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஹைட்ராலிக் ப்ரெஷர் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரஸ் பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் க்ளோத் அஸ் டு ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். இதே மாதிரி ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது பண்டில் ரொம்ப டைட் பண்ணுறதுக்காக, ஓகே, இதே மாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஷர் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணும். ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் இதை பாஸ்கல்ஸில் தான் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி பண்டில்ஸ். ஓகே, பண்டில் எல்லாம் அதனுடைய ஷேப்பு அதனுடைய ஸ்பேஸு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸாக பாஸ்கல்ஸில். இப்போ நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தி நெக்ஸ்ட்டு, வை இஸ் எ பால் பியரிங் யூஸ்டு இன் பைசிக்கிள் ஹப்பு? பைசிக்கிள் ஹப்பில் எதுக்கு பால் பியரிங் யூஸ் பண்ணுறோம்? ஹப்புன்னு என்ன தெரியுமா? இதுதான் ஹப்பு. ஓகேயா, இந்த டூ வீலர் போகுதில்ல இந்த சைடில், இதான் அந்த வீல் மிடில் இல்லை, அப்போது இதுதான் ஹப்பு. இந்த சைக்கிள் ஹப்பில் பார்த்தோன்னா இங்கே பால் பியரிங் இருக்குது, இதே மாதிரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் கால் பால் பியரிங். இப்போ எதுக்காக இந்த சைக்கிள் ஹப்பில் பால் பியரிங் யூஸ் பண்ணுறோம்? இதுதான் பால் பியரிங். ஓகே, என்ன ரீசன்னா, லெட்ஷோட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பால் பியரிங் ஆஃப் அ சைக்கிள் ஹப் பிகாஸ் ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். கிளியர், இப்போ ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்போவுமே ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ஸ்மால். ஓகே, ஸ்லைடிங் இஸ் ரீப்ளேஸ்டு பை ரோலிங் வித் த யூசேஜ் ஆஃப் பால் பியரிங். அப்போது அது ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே என்ன நம்மளை யூஸ் பண்ணுறோம்? ரோலிங், ரோல் பண்ணுறது அந்த சுற்று தானே, வித் த யூசேஜ் ஆஃப் அப்போ அது எப்படி சுற்றுன்னா இந்த பால் பியரிங்னால தான் சுற்றும், இந்த லெட் ஷோட்னால தான் சுற்றுறது. ஓகே, அப்போ அந்த மெயின் பாயிண்ட் என்னங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மாலர் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், அதுக்காக நம்ம லெட் ஷோட்டை யூஸ் பண்ணுற பியரிங்குக்கு. கிளியர்? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த செக்ஷனில் நெக்ஸ்ட்டு எஸ்ஏ க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.